என்ன செய்யறது, நம்மளை புகழ்ந்து விடுவோம். எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க அப்பா பாரதிராஜா சொல்லுவாங்க, ஏதோ என்ன அப்பா இது உங்களுக்கே ஒரு இதாக தெரியலையா அப்பா, நீங்க வந்து கவி பேர் சுயரும்த்தை பாராட்டுறது, அப்புறம் அந்த ஒரு மாறி மாறி எழுதி பேசுறது நல்ல இதாக இருக்கப்பா. இப்படி முன்னாடி உட்காந்து காரில் போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு, மகனே நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டா தாண்டா, எவனும் நம்மளை பாராட்ட மாட்டான். அது மாதிரி நம்மளை நாமளே புகழ்ந்துக்கிறோம். ஒருத்தரும் புறமாட்டா, நம்ம மறைக்கப்பட்ட வரலாற்றிலேருந்து புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் நம்ம. நமக்கு ஒன்றும் கிடையாது, வரலாறுலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த கல்லணையை பார்த்தா கரிகால் என்ன இருந்திருக்கா, இந்த பெருவுடையார் கோயிலை பார்த்தா அங்கே எதே நம்ம பாட்டை அருண்மொழி சோழன் ஒரு தாண்டு, இப்படி இவ்வளவுதான். ஒரு யானை படை வச்சிருந்தான் ராஜராஜ சோழனுங்கிறத நம்ப மாட்டேங்கிறாங்களே, யானை படை வச்சிருந்தான்ட்டு. அவன் போர் செஞ்ச முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா 60,000 யானையை கொண்டு வரிசையை நிறுத்தி விட்டுற வேண்டியது, அப்படியே வாழ் வேலையை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. அவன் முன்னாடி குதிரைப்படை, இது மொத்த யானையை காலை தூக்கி சத்தம் போட்டுச்சுன்னா அவ்வளோதான், விழுந்து கும்பிட்டு அப்பா நீயே நாட வச்சுக்க என்னை விட்டுருக்குன்றான், அவ்வளோதான். அது தமிழர்கள் நாம் வந்து நம் இனத்தை பற்றி பெருமையாக பேசுகிற பேசாம தான் நமக்கு வந்து திட்டமிட்டு சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டுருச்சு. மொழிப்பற்று இனப்பற்று ஊட்டப்படுவதற்கு பதிலாக சாதிப்பற்று மதப்பற்று. நீங்கள் மொழிப்பற்று இனப்பற்று கொண்டிருந்தாலே இந்த இனம் எப்பவோ உயர்வடைஞ்சிருக்கும். இப்போ தலைவர் இல்லை, தலைவரை மட்டும் நம்ம தலை இந்த இனத்தில் பிறக்கலை, அவரை வந்து நம்ம சந்திச்சு சரி, கடைசி காலத்தில் இந்த போரும் பேரழிவும் நமக்கு வந்த இன சாவு வந்து நம்மளை உசுப்பிருச்சு, இல்லைன்னா நம்மளும் இந்த திராவிட மாடல் ஒரு ஓல்டு மாடல் தான், நம்மளும் அதில் தான் இருந்திருப்போம். என்ன மாநில ஒருங்கிணைப்புனா மாநிலம் முழுமைக்கும் போய் நீங்கள் ஒருங்கிணைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. தங்கச்சி சத்யா இப்போ திருநெல்வேலியில் இருக்காங்கன்னா திருநெல்வேலியில் கட்சி, அவ்வளவுதான். காளியம்மாள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க மாவட்டத்தில் கட்சியை கொண்டு போறது எப்படி, பெண்களை இன்னும் அதிகமாக திரட்டி பெரும்படையாக மாற்றுவது எப்படி, அதை கொண்டுட்டு போகணும். நிறைய அரசியல் விழிப்புணர்வு கட்டுரைகளை நமது பிள்ளைகள் எழுதணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இளம் பேச்சாளர்கள் அனீஸ் பாத்திமா தான் சுவேதா வந்து வந்திருக்கு பாருங்க, அவள் மாதிரி பிள்ளைகளுக்கு நிறைய அரசியல் பயிற்சியை கொடுக்கணும். நம்மளுடைய இன வரலாறு, நம்மளுடைய இலக்கிய வளமை இதெல்லாம் வாசிக்க கற்றுக் கொடுத்தாலே தானாக வந்துடும், தற்கறிவு வளர்ந்துடும். தற்கறிவு வளர்ந்தால் தான் வெல்ல முடியும். பாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறான், அறிவை வந்து எப்படி ஒரு மனித அறிவை எப்படி கணக்கிடுது, ஐயா முத்துராமலிங்கத்தேவர்னு சொல்கிறாங்க, அறிவு என்பதே நாம் நம்ம அறிவு என்பது என்ன, நம்ம அறியாமை எவ்வளவு என்பதே அளந்து காட்டும் கருவி தான் அறியாமைங்கிறாங்க. அவன் சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறான், ஒருத்தன் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்வதில் வைத்து அவன் அறிவை கணக்கிடக்கூடாது, இன்னும் ஒரு கேள்வியவே அதற்கு பதிலாக தருவானையானால் அதிலிருந்து தான் அவனுடைய கேள்வி அவனுடைய அறிவுத்திறனை நம்ம மதிப்பிட முடியுங்கிற சாக்ரட்டிஸ், அது ரொம்ப முக்கியம். இதனால் நம்ம ஒரு மோசமான காலகட்டத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அதாவது உலகத்தில் இந்தியாவில் மட்டும்தான் பால் கொட்டப்படுகிறது, நெய் எரிக்கப்படுகிறது, மூத்திரம் குடிக்கப்படுகிறதுங்கிறான். பாருங்க எப்படி இருப்பாருங்க, நினைச்சு பார்த்தாலே சரி பார்த்தா இருக்குத, பாலை கொண்டு குடங்குடமாக கொட்டுறான், நெய்யை வச்சு எரிக்கிறான், அவன் அப்படியே மூத்திரத்தை பெய்ய விடாம கீழே சிந்த விடாம குடிக்கிறான். இதில் வேற அதுக்கு விளம்பரம் வேற செய்யறாங்க. ஒரு இதை பார்க்குறேன், அந்த ஒரு காணொலி எனக்கு அனுப்புகிறாரு, அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு, அது அப்படியே ஒன்பது அப்படியே வாங்கி மூஞ்சி கழுவிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கா, அப்படி எடா கொடுவேற கடா. டே கற்காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, கற்காலத்துக்கு. வின்சன் சர்ச்சில் வந்து எந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்காத, ஏன்னால் அவன் இனிக்க பேசும் வாயும் இரக்கமற்ற இதயம் கொண்டவர்கள் அவன். நீ கூட கட்டி வச்சிருக்கீங்க, இதுவரை கட்டி வச்சிருக்கீங்கல்ல, நீதி நிர்வாகம் இது எல்லாவற்றையும் தகர்த்து விட்டு கற்காலத்திற்கு அந்த மண்ணின் மக்களை கொண்டு சென்றுவார்கள்.
குடிக்கிற நீருக்கும் சுவாசிக்கிற காற்றுக்கும் ஒரு நாள் வரி போடுவார்கள்ங்கிறார். அது நடந்துச்சு, அதான் நடந்துச்சு. இப்போ கற்காலத்துக்கு கொண்டு போய் எதையுமே பேசுறதில்ல, சாதி மதம். இங்க அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, சாதி மதம் சாராயம் பணம், இந்த நாலு தூண்ல தான் இங்க இருக்கிற ஆட்சியாளர்களின் கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கு. இதை தகர்க்கணும். அப்ப பெண்களுக்குள்ள ஒரு பேர் எழுச்சி, அரசியல் நாம செய்யறது இல்லை அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறது மாதிரி ஒரு 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 தவறான முடிவு எதுவும் இல்லை. அரசியல் என்பது முதல்ல ஒரு வாழ்வியல் என்ற புரிதல் நமக்கு வந்துடும், நம்ம பிள்ளைகளுக்கு வந்துடும். அரசியல் இல்லாம ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒண்ணுதான். அது பிரிக்கவே முடியாது. நீங்க என்ன படிக்கணும்னு தீர்மானிச்சது யாரு? நீங்க என்ன வேலை பார்க்கணும்னு தீர்மானிச்சது யாரு? அது எந்த ஊர்ல போய் பார்க்கணும்னு தீர்மானிச்சது யாரு? அதுக்கு எவ்வளவு சம்பளம்னு தீர்மானிச்சது யாரு? எல்லாமே அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். இது அறிவியல் புவியியல் மாதிரி இது ஒரு இயல், வாழ்வியல். அதை தெரிஞ்சுக்கணும். அது இல்லைன்னா நம்ம எதுக்கு பெண்கள்லாம் போய் அரசியல் பேசிட்டு மேடைகள்ல பேசிட்டு அப்படின்னா பெண்ணுக்கான உரிமையை பெண் பேசாம என்ன செய்யறது? எனக்காக நீங்க ஏன் பேசணும்? அந்த பிரதிநிதித்துவத்தை எனக்கு கொடுத்துட்டா நானே பேசிட்டு போயிடுவேன், அவ்வளவுதானே. நாளை நாம் தமிழர் அரசு அமையும் போது சரிபாதி பெண்களுக்கு அமைச்சகத்தில் இடம், சரிபாதி பெண்களுக்கு கொடுப்போம். சட்டசபை பாராளுமன்ற சீட்டு மட்டும் இல்ல, அமைச்சரும். அப்புறம் தங்கச்சி காளியம்மா சொல்ற மாதிரி கணவர் கையெழுத்து போடுறது அதெல்லாம் கிடையாது, பச்சை மட்டை வச்சு பிச்சு விட்டு விட்டுருவேன். அது நீங்களே போடுங்க கையெழுத்தும்ப, நீங்க போட்டியான்னு வேற கேட்பேன். அதெல்லாம் அது இவர்கள் ஆட்சி காலத்தில் அப்படி நடக்கும். இன்னைக்கு பாருங்க, தமிழன் அறம் சார்ந்து வாழ்ந்தவன், அவனுடைய ஆள் மனதுக்குள் இருக்கிற அந்த வலி, இந்த கோபம், காங்கிரஸ் கட்சியினே ஒண்ணு நம்ம இனத்தை அழித்ததுக்காக ஒண்ணு. இந்தியாவில எந்த இடத்துலயுமே இல்லை காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு பாருங்க, லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கோத்தபாய ராஜபக்சே, அந்த ராஜபக்சேக்கு மகிந்த ராஜபக்சேக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் போராடுகிறார்கள். நாடு மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருச்சு. அதுல ஒரு ராணுவ வீரன் பேசியிருக்காங்க பாருங்க, என்ன பேசுறாங்களா? பிரபாகரன் ஒரு ஓரத்துல கொஞ்சம் நாடு கட்டாரு, இவன் அதை கொடுக்காம விட்டுவிட்டு மொத்த நாட்டையும் சீ நாட்டை எடுத்து கொடுத்துட்டான்றான். உண்மையிலேயே நீங்க பாருங்க, உண்மையிலே பாருங்க, தலைவர்கிட்ட வந்து அவன் வந்து அந்த திரிகோணமலை அந்த இதை கேட்கிறான். திரிகோணமலையை 36 லட்சம் கோடியை காலில் கொட்டுறேங்குது. ரெண்டு பேரும் ஒரே வாய்ப்பு தான், அமெரிக்காவும் சீனாவும் ஒரே கோரிக்கை தான் வைக்கிறாங்க தலைவர்கிட்ட. நாடு அடைஞ்சு கொடுத்துறோம், நீங்க அதிபராக இருந்துக்கிறீங்க, எனக்கு வந்து சரி இதுக்கு அதுக்கு நான் என்ன செய்யணும்னு தலைவர் கேட்கிறாரு. அதில் 30 ஆண்டுக்கு 25 ஆண்டுக்கு லீஸுக்கு அந்த திரிகோணமலையில் இருக்கிற 30 ஏக்கர் கொடுங்க எங்களுக்கு. தலைவர் அதெல்லாம் முடியாது, இது சிங்களருக்கு எங்களுக்கு நடக்கிற சண்டை வந்து இது பங்காளி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, இது ஒரு நிலத்துக்குள்ள வாழ்ற இரண்டு இன மக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உங்களை உள்ள விட்டா நான் உங்களை திருப்பி எப்ப அனுப்புறது, அதனால முடியாதுன்றார். தலைவர் எதை முடியாதுன்னு சொன்னாரோ அதை ராஜபக்சே கொடுத்துட்டான், தான் நடந்தது. அப்புறம் நம்ம தளபதிகளை எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா தலைவர் கூப்பிட்டு பேசுறாரோ, யார் தயவுல நாடு அடையலான்ட்டு. சும்மாதான் அவர் வந்து சீனா தலைவில் தயவில் வாங்கிக்கலாம், அது அண்ணன் ரெண்டு பேர் வந்து சீனா பக்கத்தில் இருக்க அடிக்கடி மூக்க நுழைக்கும், அது வேணாம் அமெரிக்கா தயவில் வாங்கிக்கலாம். தலைவர் இது ரெண்டுமே இந்தியாவுக்கு எதிராக வந்துடும்ல. பாருங்க, இந்தியாவுக்கு எதிராக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது என்று இருந்த தலைவனுக்கு இந்தியா தவறான எதிரான முடிவை எடுத்துட்டு, அதுதான் பிரச்சனையே. நாட்டின் விடுதலை புலிகளை வீழ்த்துவது தான் நாட்டின் பாதுகாப்புக்கு சரியானது, நல்லது நல்லது என்றே இந்த தலைவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் எங்கே போனார்கள், எங்க போனாங்க? சீனா வந்து எல்லா கடைகளையும் வந்து அவனுடைய எழுத்தை கொண்டு வந்துட்டான். அந்த அம்மன் தோட்டால வந்து துறைமுகம் அமைச்சிட்டான். அதுல என்னன்னு சிக்கல் பாருங்க, சீனர்களுக்கு அதுல பாஸ்போர்ட் விசா தேவையில்லை, எப்ப வேணாலும் வரலாம். அதுக்குள்ள சிங்கனை வந்து இந்த இடத்துக்குள்ள அவங்க கொடுத்த இடம் இந்த இடத்துக்குள்ள திருவள்ளுவர், அந்த இடத்துக்கு பாஸ்போர்ட் விசா எடுத்த உள்ள வரணும். எப்படி கொண்டு வந்துட்டான் பாருங்க.
சின்ன சின்ன தீவுகள் இருக்கு. இப்ப அந்த தீவுகள் எல்லாம் என்ன பண்றான்னா, அவன் அங்க வாழ்ற கொஞ்சம் மக்கள் ஒரு 5,000 பேர் 10,000 பேர் இப்படி இருக்கிற இடத்துல வந்து, நான் வந்து உங்களுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விண்டுமில் இது போட்டோம்னா காற்றாடி அதை கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டு, இப்ப என்ன சொல்றாருன்னா, சீனா என்ன சொல்லுதுன்னா, இதை வானூர்தியில கொண்டு வந்து நான் இங்க இறக்குறது கடினமா இருக்கு, அதனால கப்பல்ல தான் வர முடியும், அதனால இங்க ஒரு துறைமுகம் அமைச்சுக்கிறேன். அது இலங்கைக்கு அமைக்கிறது இல்ல, இந்தியாவுக்கு எதிராக அமைக்கிறது தான் அது. முழுக்க முழுக்க இந்த 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 நாட்டின் பாதுகாப்புக்கு பேரச்சுறுத்தலாக வந்து சீனா வந்து உள்ள வந்து இருந்துருச்சு. இன்னைக்கு இதுல என்ன கொடுமைன்னு பாருங்க, லட்சக்கணக்கா அந்த மக்கள் அந்த நாட்டின் அதிபருக்கு பிரதமருக்கு எதிராக போராடும் போது, அவனுக்கு ஒன்று அவன்கிட்ட வந்து பொருளாதாரம் இல்லை, அவனுக்கு சாப்பாடு இல்லை, இவன் அரிசி பருப்பு இவன் கொடுக்குற இந்தியா கொடுக்குது 7,500 கோடியை கொடுத்துருக்கு. 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிறார்கள் அவர்களே சொல்கிறார்கள். இந்த நாட்டில் கொரோனா நேரத்தில் நிதியமைச்சர் சொல்றாங்க, நாங்கள் 80 கோடி ஏழை மக்களுக்கு வந்து 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு கொடுத்தோம் அப்படின்னு. 80 கோடி ஏழையை வச்சுக்கிட்டு இவர் 7,500 கோடி அவருக்கு எடுத்து கொடுக்குறாரு. இது யார் காசு? என் காசு. என் காசுல என் இன மக்களை கொன்று குவித்தவனுக்கு, என் இனத்தின் வரலாற்று பெரும் எதிரிக்கு 7,500 கோடி. எவ்வளவு பெரிய கொடுந்துயரம் பாருங்க. எது கொடுக்கணும்? பாருங்க, இன்னைக்கு நம் இனத்தை கொன்ற பாவத்துக்கு மக்கள் அவர் குடும்பத்துக்கு எதிராக அவ்வளவு பெரிய பெரும் எழுச்சி போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில்.